வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ் நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேச ஒற்றுமைக்கான பயணத்தை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தந்தையின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். நீட் இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடுகிறது தேசிய தேர்வு முகமை. சத்தியமங்கலம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. பல இடங்களில் தரைப்பாலங்கள் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. இவங்க சமையல் அறையிலேயே கிளவுட் கிச்சன் பிசினஸ் ரன் பண்றாங்க. தினமும் 4-5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்க. மாசத்துக்கு 1-1.5 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. கூட்டுறவு சங்க தேர்தல் நியாயமாக நடக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல். காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை கைது செய்தது இலங்கை. எல்லை தாண்டியதாக துப்பாக்கி முனையில் பிடித்துச் சென்றது. தேசிய பங்குச்சந்தை முறைகேடு வழக்கு. முன்னாள் முதன்மை செயல் அதிகாரி ரவி நரேன் கைது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மழை வேண்டி புரவி எடுப்பு விழா. நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாகவே மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பிரிட்டன் பிரதமராக லிஸ்ட்ரஸை முறைப்படி நியமித்தார் ராணி எலிசபெத். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சுயல்லா உள்துறை அமைச்சரானார்.